ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்கள் கண்ணாடி வளையல் அணிவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது பழங்காலத்தில் இருந்து நடைமுறைப்படுத்திட்டு வர ஒரு பழக்கம்தான் ஆகும். கண்ணாடி வளையல் மணல் மற்றும் சிலிக்கானால் செய்கிறாங்க. இது பூமிக்கு மேலே தட்ட வடிவத்தில் இருக்கிறனால இது வந்து ஈகோ ஃப்ரீ தான், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அறிவியல் பூர்வமாக பல நன்மைகள் இருக்கிறது தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து கையில் கண்ணாடி வளையல் அணிஞ்சிக்கணும், கண்ணாடி வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு சாப்பாடு போடும்போதும் சரி, ஒரு நல்ல நாள்னாலும் கையில் வளையல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா அதில் ஒரு காரணக்காரி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னா, ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், உடம்பில் இருக்கிற உஷ்ணத்தை குறைக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், மனது வந்து சமநிலையில் இருக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கும், தீய எண்ணங்கள் வராமல் தடுக்கும். பொதுவாக பச்சை சிகப்பு கலரில் வளையல் அணிஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பச்சை வந்து சமாதான நிறமாகவும் சிகப்பு வந்து தீமை அளிக்கும் வல்லமை கொண்டதாகவும் சொல்லுவாங்க. இது வந்து கண்டிஷ்டி போக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பா கண்ணாடி வளையல் போட்டுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக கேட்டால், ஸோ இந்த அக்காட்ட கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் இந்த அக்காக்கிட்ட தான் எல்லா விசேஷத்துக்கும் வந்து வளையல் வாங்குவோம். இவங்ககிட்ட வந்து கைராசியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வளையல் வலிக்காமையும் போடுவாங்க, நல்லா வாழ்த்தியும் அனுப்புவாங்க. ஃபார் வாட்சிங்